வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து தக்கலை பீர் முகமது அப்பா அவங்களுடைய ஞான ரத்தின குறவஞ்சி அப்படிங்கிற நூல்ல இருந்து நூல் தொகுப்புகளை வந்து ஆன்மீக தொகுப்பு, அதாவது அழியா ஆன்மீக தொகுப்புகளில் முக்கியமான இறை நேசர்களுடைய அந்த ஞான சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து முதல் பாகம் ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். இப்போ ரெண்டாவது பாகம், இந்த முதல் பாகத்துல வந்து ஒரு சில கேள்விகளை வந்து ஃபோனில் என்கிட்ட பெரியவங்க நிறைய பேர் கேட்டாங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலாதாரத்தை பற்றியே தெரியாதவங்களுக்கு மூலாதாரம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதான் வந்து மூலம்னா என்னது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் லேசாக சொல்லி கொடுங்க, அப்போ தான் அந்த அதுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூலம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆசனவாயிருப்பது, ஆசனவாயும் யூரின் துவாரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது உடலை எப்படி வச்சுக்கிங்க, இந்த உடலுக்குள்ள நடுவு பகுதி, இந்த நடுவு பகுதியில் போகக்கூடிய அந்த நடு பகுதியை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு பேர் மூலம், அதாவது மூலம் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு நோயாக சொல்லுவாங்க பாருங்க, அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உள்ள இடத்துக்கு உள் ஒளி உண்டாகக்கூடிய இது நோய் மூலங்கிறது. மூலம் பௌத்தரம் அப்படின்னா ஒரு எட்டு வகையான நோய்கள் அதுக்கு வரும். ஆனால் இங்கே வரக்கூடியது மெஞ்ஞானத்துக்கு திறவுகளாக இருக்கக்கூடிய, மெஞ்ஞானிகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் வழி அதுதான், அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த விஷயத்தை பற்றி தான் அதுக்கப்புறம்தான் மேலே ஆக்கினி வரைக்கும் போவாங்க. ஏன்னா அந்த மூல ஆதாரத்தை பற்றியே உள்ள ரகசியத்தை தான் தக்கலை பீர் முகமது அப்பா வந்து அது சொல்லி வராங்க. அதோடைய ரகசிய குறிப்புகள் அதுதான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். அதோடைய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூல ஆதாரம் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏதோ அப்படி இப்படி அது இதெல்லாம் அங்கெல்லாம் இடம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அதெல்லாம் வந்து வெளி வேஷத்துக்காக அந்த உருவம் இந்த உருவம்லாம் கொடுத்து வர்றது. மெஞ்ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒளி இருள் அதாவதுக்கு உண்டான நடுவில் உள்ளது, அதாவது ரொம்ப இருளையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, பேரொளியும் நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ நடுநிலையான ஒரு இடம் இருக்குது. அப்போ ஒரு இருள், ஒரு ஒளி, நடுநிலை, நடுநிலையில் தான் இப்போ நம்ம உங்களை நம்ம பார்க்குறது, நீங்கள் என்னைய பார்க்குறது, உலக தோற்றத்தை பார்க்குறது, பிரபஞ்சத்தை பார்க்குறது, எல்லாமே இது நடுநிலை. இந்த நடுநிலை தான் வந்து உண்மை. நீங்கள் பேரொழியை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, மூர்ச்சி ஆயிடுவீங்க. அதான் இறைவன் சொல்கிறான், நீங்கள் நீ கீற்ற தான் பார்க்க முடிஞ்சது. நபிமார்களுக்கு ஒரு ஒளி கீற்றை பார்த்தாலே அவங்க மூர்ச்சி ஆயிட்டாங்க. அப்போ வந்து பேரொழியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. இருள், நம்ம கண்ணை மூடினோன்னா தூங்குறோம், இருள் தான் வருது. வேறு என்ன வரும், தூங்கும்போது கூட கொஞ்சம் நேரம் லைட்டை போட்டோம் அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணு, இருள் வந்தால் தான் உங்களுக்கு தூக்கம் வரும், இல்லாட்டி வராது, அது அறவர தூக்கமாக தான் இருக்கும். அப்போ அந்த இருள் உங்களுக்கு தேவைப்படுது, ஒளியும் தேவைப்படுது. அதுக்கு ஊடையில் இருக்கிற நடுவாக இருக்கக்கூடிய மூன்றாக பிரிகிறான் அப்படின்னு அந்த வார்த்தைகள் வந்து இப்போ உங்களுக்கு தேசம் புரிஞ்சிருக்கும். இருள், ஒளி, நடுநிலை, இந்த நடுநிலையானவன் தான் இறைவன். அந்த நடுநிலையானவன் தான் எல்லா பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன். இந்த மூணையும் மூணோ அதாவது வந்து பரிமாணிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இது அது அது அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி விஷயங்களை தன்னை வெளிப்படுத்துறது, அவன் ஒருவன் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவன் தன்னை வெளிப்படுத்தும் போது இப்படி மாற்றும்போது இந்த மாதிரி நிலைகள் வருது. மூலாதாரத்தோடைய ரகசியங்கள் தெரியும்போது இறை ஞான ரகசியங்கள் நம்ம புரிய ஆரம்பிச்சு, அதுதான் முக்கியம். அந்த மூலாதாரங்கிறது வந்து நம்ம உடலுடைய நடு பகுதி, அந்த கீழ்ப்பகுதி, அடிப்பகுதி நம்ம இப்போ காமிச்சிட்டு வரோம். அந்த இடத்த மட்டும் நீங்கள் வந்து அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஆன்மீக ரகசியங்களை தான் இப்போ அவங்க அப்பா பதிவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து இப்போ வரிசையாக பார்க்க இருக்கோம், கொஞ்சம் பார்த்து பலன்பட்டுருங்க. அடுத்தபடியாக ஆசை கொண்டு நம்மை ஆற்றுறது யார், ஆட்டி படைக்கிறது யார், யார் இது வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி, யார் 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 அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, அக்னி, அக்னினா நெருப்பு, வாயு, காற்று, நீர், மண், இந்த நான்கு பூதங்களுடைய மொத்த கலைவில் தான் இந்த ஆசை இயங்கிகிட்ருக்கு. இது இவங்க தான் அதை இயக்கிகிட்ருக்காங்க ஆசையை அப்படின்னு, அதோடைய மகிமை தான் அந்த ஆசைங்கிறது நமக்கு உண்டாகுது அப்படிங்கிறாங்க. இது என்ன கலைகளில் வந்து உதிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, இது உள்ள நீங்கள் டெப்த்தாக போகல தெரியும். அடுத்தபடியாக சொல்கிறாங்க, ஆசை பாகம் பலன்
அனுபோகம் யாரடி சிங்கி, ஆசை பாசம் பலன் அனுபோகம் ஆறடி சிங்கி. இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்குது. ஆசைனா யார், பாசம்னா யார், பலன் அண்ணா யார், நான் இந்த இது இந்த இதுக்கு இந்த பலன் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அது யார். அனுபோகம், நான் அனுபவித்த விஷயங்கள் அதெல்லாம் என்னது. அனுபோகம்னா நான் அனுபவித்த போகங்கள் அது என்னது, அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஆசைனா என்னது, பாசம்னா என்னது, பலன்னா என்னது, அனுபோகம்னா என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்க, அது அங்கம் பொருந்திய பங்கு மண் அல்லவோ சிங்கம். இந்த விஷயத்தை செய்கிறது இதை அனுபவிக்கிறதுலாம் யாருன்னா உடல் தான் அப்படிங்கிறாங்க. பங்கு மண்ணா நம்ம உடல் வந்து மண்ணுனால அமைக்கப்பட்டது. இந்த பிருதிவி தத்துவத்தில் நம்ம இருக்கோம். இந்த பங்கு மண் அல்லவோ சிங்கம், இந்த மண் தத்துவம் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு தத்துவங்களை சொன்னாங்க, இங்கே மண்ணை மட்டும் சொல்கிறாங்க. இந்த மண்ணுக்கு தான் இந்த, அதாவது நம்ம அணுகிறது எல்லாமே உடல் தானே அணுகி. பார்த்தீங்கன்னா ஆசையை எது அணுகி, நம்ம உடல் தான் அணுகிக்கும். பாசம், நம்ம பிள்ளைங்க மேலே பாசம் வச்சுருக்கோம், அது யார் அணுகிக்காங்க, அப்போ உடல் தான் அணுகிக்கும். அதுதானே எல்லாமே. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அங்கே தான் வரும். அனுபோகம், போகம் பண்ணுறீங்க, ஆண் பெண்ணு இல்லறம் செய்யும்போது யார் அணுகிக்கா, இந்த உடல் தான் அணிவிக்கும். அதோடு சேர்ந்து பலன், நான் வந்து அது செஞ்சேன் இது செஞ்சேன் எனக்கு இந்த பலன் கிடச்சின்னு சொல்லணும் பாருங்க, அந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு தான். பேர் புகழ் பலன் அதெல்லாம் வரும், எல்லாமே வரும். அதில் வந்து நீ கீர்த்தி எல்லாமே வந்துடும் அதுக்குள்ளே. அது அந்த இதெல்லாம் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது அங்கம் பொருந்திய பங்கு மண் அல்லவோ சிங்கா அப்படிங்கிறாங்க. அடுத்தாக்கில் தன்னை அறியும் தலைமேது சொல்லடி சிங்கி, அது கண்ணிடை ஆன நடுநிலை அல்லவோ சிங்கா. கண் இடை ஆன நடுநிலை அல்லவோ சிங்கா, நல்லா கவனிச்சு பாருங்க. கண்ணிடை ஆன நடுநிலை அல்லவோ சிங்கா. தன்னை அறியறது எப்படி, தன்னை அறியும் தலைமையது சொல்லடி சிங்கி அப்படின்னு கேட்குறாங்க. அது கண்ணிடையான நடுநிலை அல்லவோ சிங்கா. நீ நடுநிலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தன்னை அறிஞ்சிருவீங்க அப்படின்னாங்க. அடுத்தாக்கில் கேள்வி பாருங்க, என்ன விதமாய் தன்னை அறியணும் சிங்கி அப்படிங்கிறாங்க. என்ன விதமாய் தன்னை அறிவது சிங்கி அப்படிங்கிறாங்க. என்ன விதமாக என்னை அறியணும், எப்படி நான் என்னை அறிஞ்சிக்கிடுவேன் அப்படின்னு கேள்வி வருது. அது தன்னை அறியணும்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உலகத்தில். தன்னை அறிஞ்சவ தான் தலைவனை அறிவான் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன விதமாக என்னை அறிய முடியும் அப்படிங்கிற கேள்வி எழும்புதுங்க. அது தன்னவன் தாய் தந்தை ஆகிய நாமடா சிங்கா. உன்னுடைய தாய் தந்தை யார் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ யார் அப்படிங்கிற உனக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. நீ தாய் தந்தையர் அப்படின்னா இந்த ஏழு தலைமுறைகள் உங்களுக்கு, தாய் தந்தை அவங்க மூதாதையர்கள், தாய் வழி மூதாதையர்கள், தந்தை வழி மூதாதையர்கள், இவங்கள்லாம் என்ன குவாலிட்டியில் இருந்தாங்க, எப்படி இருக்காங்க, இன்றைக்கி எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி மறைஞ்சாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க செஞ்ச வினைபாடு இருக்கு பாருங்க, அதுதான் நீங்கள் அப்படிங்கிறத நம்மளை வந்து தெரிஞ்சுக்கிடலாம், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிடலாம். அவங்க சுத்த யோகியர்களாக இருந்தாங்கன்னா நம்ம யோகியர்களாக இருப்போம். அவங்க வேறு மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த நிலையில் விட்டு நீங்கியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து தன்னை வந்து அறியதுக்குண்டான வெளி விஷயம். வெளியில் நான் யார், என் தந்தை யார், என் தாய் யார் தெரிஞ்சதுன்னா நான் யாருங்கிறது தெரியும் அப்படிங்க பாண்டா ஐயா சொல்கிறாங்க. அடுத்தபடியா, இறையை அறிவ திங்கெப்படி சொல்லடி சிங்கி, அதாவது இறையை அறிவது இங்கே, அதாவது இங்கே இல்லை இங்கே எப்படி சொல்லடி சிங்கி அப்படிங்கிற வார்த்தை இது, புரியுதா உங்களுக்கு. இறையை அறிவதிங்கப்படி சொல்லடி சிங்கி, இங்கே எப்படி நான் இறைவனை வந்து அறிய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கேள்வி. அது இறையெங்கும் நின்றாடும் தன் நினைவாகுமே சிங்கா. உன்னுடைய நினைவு தான், உன்னுடைய நினைவு, அந்த நினைவுடைய என்ன வெளிப்படுதோ அதுதான் இறை அப்படிங்காங்க. இறைவை வந்து அறியணும்னா உன்னுடைய வெளிப்பாடு, அந்த நினைவை கொடுக்கக்கூடியது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே எழுது பார்த்துக்குங்க. அந்த பாடத்துக்கு நீங்கள் போகும்போது இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ரொம்ப வெரி சிம்பிள். இயக்கிறது யார், ஆட்டுறது யார், ஆட்டி வைப்பவன் யார், பேசுகிறது யார், எல்லாமே தெரிஞ்சிடும். அது வந்து அது எவ்வளோதான் நீங்கள் இருந்தாலும் மனிதன் மனிதன் தான், இறை சக்தி இறை சக்தி தான், அது வேறு நம்ம வேறு, நம்ம படைப்பினம் அது படைத்தவன், அதுக்கும் இதுக்கும் உண்டான டிஃப்ரெண்டாக தான்.
நம்மளை வந்து ஆட்கொண்டிருக்கான் அவன். அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இறைவனை பற்றி நிறைய இன்னும் கேட்பாங்க, கேள்வியை பாருங்க, பலமாக இருக்கும். அடுத்தபடியாக, தன்னுள் விளங்கும் தவம் என்ன சொல்லடி சிங்கி, எனக்குள்ள நான் எப்படி தவம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நான் தவம் பண்ணணும், தவம் பண்ணணும், நீ தவம் செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி இருங்க, காலையில் எழுந்திரிங்க, மாலையில் எழுந்திரிங்க, அப்படி செய்யுங்க, குளிங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த வாசியோகம் பண்ணுங்கள், இந்த சுவாசம் பயிற்சி எல்லாம் சரிதான். எப்படி தவம் பண்ணணும் இங்கே கேள்வி வருது. தன்னுள் விளங்கும் தவம் என்ன சொல்லடி சிங்கி, அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அது தன்னை மறந்து தவத்தில் இருப்பது சிங்கா. தன்னை மறந்து தவத்தில் இருப்பது சிங்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. தன்னை எப்படி மறக்கணும், அடுத்த கேள்வியை பாருங்க. என்ன விதமாய் தன்னை மறப்பது சிங்கி, எப்படி நான் என்னை மறக்கணும் அப்படின்னு கேள்வி வருதுங்க. என்ன விதமாய் தன்னை மறப்பது சிங்கி, அது ஒன்றை பொருந்தி ஒடுங்கி இருப்பது சிங்கம். ஒன்றை மட்டும் பொருந்தி ஒடுங்கி இருக்குன்னா அது என்ன லேஸ் மாஸ் காரியமா, ஒன்றை பொருந்தணும் அப்படின்னா இறையை மட்டும் பொருந்திட்டு மற்றெல்லாம் விட்டுரு அப்படிங்காங்க. உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய நினைவு நிலையில் எத்தனை எண்ணெய் கிளைகள் வரும்னா 72,000 எண்ணெய் கிளைகள் வந்து உட்காரும், வந்துட்டு வந்துட்டு போகும். நீங்கள் 72,000 எண்ணெய் கிளைகளில் ஒரே ஒரு எண்ணெய் கிளை தான் இறை கிளைகள், இறைவனுடைய எண்ணெய் கிளை. அதை கொண்டுட்டு வரணும்னா அது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து ஒடுக்க நிலைக்கு போகணுங்கிறத அதில் புரியும். அதோடைய விரிவாக்கங்கள் வந்து அடுத்ததில் சொல்கிறோம். அடுத்தபடியாக என்ன கேட்குறாங்க கேள்வி, என்ன விதமாய் ஒன்றை பொருந்தலாம் சிங்கி. ஒன்றை பொருந்தணும்னு சொல்கிறீங்கல்ல, சரி அது எப்படி ஒன்றா எப்படி பொருந்தணும், அது எப்படி, அது என்ன மாதிரி பொருந்தலாம் அப்படின்னு கேள்வி வருது. அங்கே அதுக்கு சொல்லாங்க, அது எல்லாம் மறந்து இருளாக இருப்பது சிங்கா. கண்ணை முடிக்கணும், உங்களுக்கு என்ன கலர் தெரியும் சொல்லுங்கள், சொல்லுங்களா, நீங்கள் கண்ணை மூடிட்டீங்க உங்களுக்கு என்ன கலர் தெரியும், இருட்டாக தானே தெரியும். ஒளியாக இருந்தால் பார்க்க முடியுமா, கண்ணுக்கு வந்து இதாக இருக்குங்களா, ரொம்ப இருட்டாக இருந்தால் பார்க்க முடியுமா, முடியாதுல்ல. நடுநிலை ஆனவன் நீ இறைவன் சொல்லாமா, அது எப்படி, எது இந்த நடுநிலையானங்கிறது வந்து நன்மையும் இருக்காது தீமையும் இருக்காது, நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், இது நடுநிலை வழி. இதில் வந்து ரெண்டையும் வந்து அனுசரித்து போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கெட்டிகாரத்தனம் அப்படின்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன விதமாய் ஒன்றை பொருந்தலாம் சிங்கி, அது எல்லாம் மறந்து இருளாய் இருப்பது சிங்கம் அப்படிங்கிறாங்க. அடுத்தபடியாக பாருங்க, ஒன்றென்று சொன்ன உயர்நிலை என்னடி சிங்கி. ஒன்றே ஒன்றுன்னு சொல்லுதீங்க, ஒன்றை பொருந்தம்ட்டீங்க, அந்த உயர்நிலை எனது அப்படின்னு கேட்கணும். அது உன்னாலும் உதிப்பாலும் முன்னாலும் நினைவடா சிங்கா. நல்லா கவனிங்க, உன்னால் உதிப்பால் பல முன்னால் நினைவடா சிங்கா. இந்த நினைவு இருக்கு பாருங்க, அந்த நினைவை அடுத்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க, அதை அப்படியே திருப்பி கொண்டு போகிறாங்க. கண்ணில் எழுந்த கலந்திடம் எவ்விடம் சிங்கி. இந்த கண்ணில் அந்த நினைவு தெரிஞ்சதில்லை உங்களுக்கு, இந்த நினச்சி பார்க்கும்போது அந்த சம்பவம் தெரிஞ்சதில்லை, அந்த அது வந்து எவ்விடம் எந்த இடத்துல தெரிஞ்சதுன்னு கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு, கண்ணில் எழுந்த கலந்திடம் எவ்விடம் சிங்கி, அது உன்னில் எழுந்த உயிர்நிலை அல்லவோ சிங்கா. அந்த கலந்த இடம் இருக்குது பாருங்க, அந்த காமிச்சது பாருங்க, அதுதான் உன்னுடைய உயிர்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு, அந்த உயிர்நிலை தான் உங்களை வந்து அது காமிக்கி, அந்த உருவத்தை காமிக்கி, அந்த நடந்து முடிஞ்ச அந்த சம்பவம் அந்த நினைவு அதெல்லாம் உங்களை திருப்பி கொண்டு வந்து காமிக்கி அப்படிங்கிறாங்க. அந்த இடத்த நீங்கள் போகணும், அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த நினைவு நிலைக்கு கீழே தான் அந்த உயிர்நிலை இருக்குது. அந்த உயிர்நிலை அப்படிங்கிறது தான் இறை நிலையோட இறை நிலையிலேருந்து நம்மக்கிட்ட வந்த ஒரு சின்ன துகள். இதை பிடிச்சிங்கன்னா அதை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார்த்தைகள்லாம் கொண்டு வராங்க. புரியுதா உங்களுக்கு. அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எங்கும் பறந்த பெரும் பொருள் என்னடி சிங்கி. எங்கும் பறந்த பெரும்பொருள்னா இது இறையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை பெரும்பொருள். ஏன்னா எங்கும் பறந்த பெரும்பொருள் என்னடி சிங்கி, அதாவது அர்ஸ் ஹொர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் என்ன, பெரும்பொருள் என்னடி சிங்கி. அது அங்கெங்கும் மெங்கும் அங்கெங்கும் மெங்குமாய் கண்ட பெருவழி சிங்கம்.
அது பெரு வழியான ஒரு விஷயம். அது வந்து கேலக்சின்னு வச்சுக்கிங்களா, கேலக்சி அப்படி வச்சுக்கோங்க, பெரு வழி. என்ன அது எங்கெல்லாம் இது முடிவு இல்லை, முடிவுக்குள்ளே இவங்க கொண்டு வரலாம் முடியாது. பெரு வழி அது போய்கிட்டே இருக்கும் லாங். இன்றைக்கு வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் விண்வெளியாக இருக்கட்டும், அகல அதல சுத்தல பாதாளமாக இருக்கட்டும், 16 லோகமாக இருக்கட்டும், எதையும் யாரும் கண்டுபிடிச்சது கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் இது இதுதான் எல்கை அப்படின்னு யாருக்கும் தெரியாது. நம்ம சிற்றறிவுக்கு உண்டானதை இறைவன் கற்றுக் கொடுத்த விஷயங்களை விஞ்ஞானிகளை வந்து உணர்த்திட்டு போயிருக்காங்க. ஆனாலும் முடிவு யாரும் சொல்லலை, இவ்வளோதான் லிமிட் அப்படின்ட்டு சொல்லலை. அது போய்கிட்டே தான் இருக்கும். அடுத்தபடியாக என்ன என்ன கேட்குறாங்க பாருங்கள். அன்னினும் அன்னினும் மின்னினும் மலியா பொருள் என்ன சிங்கி, அதாவது அன்னைக்கும் இன்னைக்கும் அழியாத பொருள் என்னது சிங்கி அப்படின்னு கேட்குறாங்க. இரு கண்ணினையும் மூட இருள் அழியா பொருள் சிங்கம், அதாவது இருளை வந்து யாரும் அழிக்க முடியாது. அது மட்டும் அழியக்கூடிய ஒரு விஷயமா இல்லை, அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. பெரும் பெரு விஷயமான பெரிய வகையான ரகசியத்தில் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்களாங்க, இரு கண்ணினையும் மூட இருள் அழியா பொருள் சிங்கா அப்படிங்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க. இந்த இருளை மட்டும் யாரும் அழிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்தபடியாக அந்த அந்த இருளை எப்படி அடுத்த பாயிண்ட் கொண்டு ஆங்கார உடலுக்கு ஆணியா நின்னடி சிங்கி, அது ஆங்கார உடல், நம்ம உடலை வந்து ஆங்கார உடலாக அவங்க வர்ணிக்காங்க. அதுக்கு ஆணியாக இருக்கிறது என்னது, அதுக்கு மூலமாக, அதாவது வந்து ஆணினா அந்த நிறுத்தி வைக்கிறது, அந்த அந்த விஷயம் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஓங்கார மூலத்தின் உள்ளொளி அல்லவோ சிங்கா. ஓங்கார மூலம், அதாவது வந்து நாதத்தை எழுப்பக்கூடிய ஓங்காரம்னு சொல்லுவாங்க, நாதத்தை சப்தத்தை உண்டாக்கக்கூடிய இடம், அந்த ஓங்கார மூலத்தின் உள்ளொளி, அந்த மூன்று ஒளி அல்லவோ சிங்கா, அதுதான் வந்து மூலம் அப்படிங்கிறாங்க. ஆணியாய் வந்த அரும்பொருள் என்னடி சிங்கி, முன் தோணியாம் சர்க்குரு முதலான மல்லவோ சிங்கா அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த அந்த ஓசை சொல்கிறாங்களா, தோணின்னு சொன்னாங்களா, சர்க்குருன்னு சொன்னாங்களா, அது எப்படி உள்ளே வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்புது பாருங்க. இந்த பொருள் வந்ததெந்த வழியடி சிங்கி, அந்த வழி எந்த வழியில் அந்த நாத ஓசை அந்த தோணி அது வந்து வந்துச்சு உள்ள அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. இந்த பொருள் வந்ததெந்த வழியடி சிங்கி அப்படின்னு கேட்குறாங்க. அது அந்த கதிர்மதி வந்த வழியடா சிங்கா அப்படிங்கிறாங்க. கதிர்னா என்னது, மதினா என்னது, கதிர்னா சூரியன், மதினா சந்திரன், சரியா. இந்த கதிர் மதி இந்த ரெண்டு பாயிண்ட் நினைச்சிங்க, இதுதான் பேசிக். நம்ம இது தெரிஞ்சிருச்சு, கதிர்மதி தெரிஞ்சிருச்சுன்னா உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ஈஸி, சட்டுன்னு தூக்கிடலாம் அவங்கள. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டுட்டு வராங்க. கதிர்மதி எங்கேருந்து வந்துச்சியோ அதோட சேர்ந்து தான் இது வந்துச்சு, எது அந்த நாதம் ஓசை வந்துச்சு அப்படின்னு சொல்லி வராங்க. இந்த இடத்துல கத்தன் ஒளி கலந்த இடம் மெவ்விடம் சிங்கி. கத்தன்னா யார், கத்தன்கிறது வந்து இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். கத்தனு கத்தனுடைய ஒளி, இறை ஒளி, கத்தன் ஒளி கலந்த இடம் மெவ்விடம் சிங்கி. அந்த ஒளி வந்து கலந்த இடம் எது அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. அது அதுக்கு பதில் என்ன பாருங்க, வலி அத்தன் நடனம் நடனம் தானடி தற்பரம் சிங்கா. அத்தன் நடனம் தானடி தற்பரம் சிங்கா அப்படின்னா அந்த அதை இங்கே இங்கே கரெக்டாக பிடிச்சுவாங்க. அதாவது வந்து அந்த ஒளி இருக்கு பாருங்க, கத்தன் ஒளி, அது வந்து உள்ளே வந்து உடல் அந்த அந்த மூலாதாரத்தில் வந்து நடனம் ஆடுதான். நடனம் ஆடும்போது அங்கே வந்து அந்த அந்த ஓசை இருக்குவாங்க, அந்த தோணி அது உண்டாச்சு. அந்த தோணிக்கு அந்த கத்தன் ஆட்டம் இருக்கு பாருங்க உள்ளுக்குள்ளே, அந்த கத்தன் ஆட்டத்துலேருந்து தோணி உருவாச்சு. அந்த தோணியில் இருந்து கதிர் மதி வழியே தான் அந்த உயிர் கலந்துருக்கு, அது மேல புரிஞ்சுக்கணும். அந்த தோணியில் இருந்து தான் அந்த தோணிக்கு பேர் தான் சத்குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. கத்தன் ஒளி கலந்த இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. கத்தன் ஒளி கலந்த இடம் எவ்விடம் சிங்கி, வலி அத்தன் நடனம் மாடிய தர்ப்பரம் சிங்கா. அந்த கத்தன் ஒளி வந்து கலந்த இடம்
அப்படிங்கிற இடத்த கொடுத்து அது அந்த கர்த்தன் அந்த இறைவன் நடனம் ஆடிய அந்த இடம்தான் அந்த கர்த்தன் ஒளி வந்து பிறந்துச்சு அந்த விஷயத்தை தான் இங்கே சொல்லி வராங்க பாருங்க அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படி